வணக்கம், நான் வித்யாசாகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக் எது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்று நம்மளுக்கு அது கிடைக்கல, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கே 10% அப்பு அது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் நேற்று வாங்க முடியல. ஓகே, பரவாயில்ல, ஃப்ரீயாக விடுங்க, இன்றைக்கி அதை பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கலாம், என்ன ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற பார்ப்போம். அதேமாதிரி இன்றைக்கி நம்ம இன்ட்ராடேவில் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்துருவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேங்க் நிஃப்டி பை கொடுத்துருக்கேன், உங்களுக்கே தெரியும், அங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன், கரெக்டாக உங்களுக்கு இருக்குங்க காமிக்கிறேன். ஓகே, ரெண்டுத்தையுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். மாஸ்க்மேன் நான் இதை சொல்கிறேன், இது எதுக்குன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன். எப்போ ஸ்க்ரீன்ஷாட் இப்போ போட்டேன், எப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடி டு பை பேங்க் நிஃப்டி 1:3 டார்கெட்டு, கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்க சொல்ல 35,000, அப்போ 35,000 அப்போ இருந்துச்சு, அப்போ எடுக்க சொன்னேன். ஸோ 100 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸு. அப்புறம் வந்து பை நியர் கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஸ்ட்ரைக்கு தப்பா எஸ்டஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அது போட்டிருக்கேன். ஏன்னா 1:3 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் 300 பாயிண்ட் டார்கெட் அப்படின்றது தான் கணக்கு. இது எத்தனை மணிக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:47. ஓகே, 12:47 யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஓகே, அவங்களும் ஓகே, இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை போட்டுட்டு அது கேட்டிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. ஓகே, பார்த்தீங்கன்னா இதை எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கல் தான். ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பேஸ் படி வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் ஃபால் கிரியேட் ஆகும்போது இந்த தடவை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சைட்வேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்ஸ் நடந்திருக்கு. இதை நான் உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் மார்க்கெட் கீழே சைட்வேஸு, ஸோ ஒரு ஸ்ட்ரைக்கு, திருப்பி கீழே சைட்வேஸு, ஒரு ஸ்ட்ரைக்கு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கீழே சைட்வேஸு ஸ்ட்ரைக்கா அப்படின்னு கேட்டால், இந்த தடவை நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் வந்து சொல்கிறேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 55,550 வந்து பார்த்திங்கன்னா என்னோட மார்க்கெட் க்ளோசிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்லேருந்து. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பாசிட்டிவ் ட்ரெண்டு போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன் 500 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் படி இது பிரேக் அவுட் தான், இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி இது பிரேக் அவுட் தான் ஆக போகுது. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து மார்க்கெட் ஏறும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்டு, ஒன்றும் இல்லை. ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து இறங்கினு இருக்கான். ஆனால் மூவிங் ஆவரேஜில் என்ன சொல்கிறேன்னா, போன தடவை ஆவரேஜ் மொமெண்டம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கிரேட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கிரேட் ஆயிருக்கு. ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கிரேட் ஆயிருக்கேன்னு கேட்டால், இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் நடந்துருச்சு. அப்போது ஏன் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா, அப்போ பாசிட்டிவ் மூமெண்டம் தானே, அப்புறம் ஏன் கீழே இறங்குச்சு அப்படின்னு கேட்கலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு ஆவரேஜ் மொமெண்ட்டத்தை காமிக்கிறது தான், நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ என்ன இருந்ததுன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த பாயிண்ட் தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ இதில் தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து திருப்பி சப்போர்ட் எடுக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் தான், எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட். ஏன் சப்போர்ட் இந்த பாயிண்ட்டில் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது பேர் என்னென்னா ஆப்போசிட் டச்சிங். ஸோ ஆப்போசிட் டச்சிங்னா என்ன அப்படின்னா, போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் இருக்கும். போன தடவை சப்போர்ட்ஸ் எடுத்து, இந்த தடவை போன தடவை ஃபாலோ ஆயிருக்கு, இதே பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆயிருந்தா, அதாவது இந்த பாயிண்ட்டை கவனிச்சு பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வே ஸ்டார்ட் ஆயிருக்கு போன தடவை. இங்கேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து சைட்வே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் போன தடவை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, என்ன போன தடவைக்கு இந்த தடவைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் மொமெண்டம் போன தடவை ரொம்ப பெரிய லார்ஜாக இருந்துச்சு, அதாவது இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மொமெண்டம் கொடுத்து அந்த ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை எல்லாமே இந்த பர்டிகுலர் பாயிண்ட் சிங்கிள் இடத்துல வந்துருச்சு. அப்போது ஆவரேஜ் மொமெண்டம் பர்டிகுலர், அதாவது இது வரைக்கும் நடந்த ஆவரேஜ் மொமெண்ட் தான், இப்போ இருக்கிற ஆவரேஜ் மொமெண்டம் சின்னது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய அக்ரெசிவ் மூவ், பாசிட்டிவோ நெகட்டிவோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் பாயிண்ட்டான இந்த இடத்துல தான் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளுக்கு என்ன நல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு, பாயிண்ட் இங்கேருந்து ஃபால் ஆயிருக்கு, ரிட்ரேஸ் ஆயிருக்கு, ஃபால் ஆயிருக்கு, ரிட்ரேஸ்மெண்ட் நடக்குது. அப்போது இந்த டாப்ன்றது ஃபிக்ஸ்டாக இருக்குது, இந்த பாட்டம்ன்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டாக இல்லை, லோயர் ஐஸாக இருக்குது. அதாவது இது லோயர் ஐஸாக இருக்குது. இப்போ உங்களுக்கு புரியுதா, இது லோயர் ஐஸாக இருக்குது, இந்த லோயர் ஐஸாக இருக்குது. நல்லா தெளிவாக பாருங்கள், மார்க்கெட்டில் இது லோயர் ஐஸாக இருக்குது.
இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த தடவையும் ரிட்ரேஸ்மெண்ட் இந்த தடவையும் ஃபால் ஆயிருக்கு, ஆனால் இந்த தடவை கேப் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. அதே சமயம் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ரைஸாக இருக்குது, ஆனால் ஹைன்றது வந்து ஸ்டில் ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. அப்போது மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகிறதுக்கான அதிக பாசிபிள். அப்போ இந்த இடத்துல மூணு வாட்டி ஒரே பாயிண்ட்டில் ரிட்ரேஸ்மெண்ட் எடுப்பானான்னு கேட்டால் சான்சஸ் இருக்குது, மேபி எடுக்கலாம். ஏன் இங்கேருந்தே கூட ஃபால் ஆகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஏற போகுது அப்படின்னு சொல்லலாம், நான் என்னோடய பாயிண்ட் ஏறும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நான் அவ்வளோ தூரம் வைக்கிறேன், என்னோடய ஸ்டாப் லாஸ் 100 பாயிண்ட் தான், ரிஸ்க் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன், டார்கெட் 300 பாயிண்ட்டுக்கு மேலே வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னோடய டார்கெட் ரேஷியோ நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டும் மூவ் ஆகி போயின்னு இருக்குது. நான் ஆல்ரெடி இங்கே பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் மூவ் ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்சு, வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், நல்ல ப்ராஃபிட்ஸ் மூவ் ஆகிருந்திருக்கும். ரெண்டு வாங்கியிருக்கேன், ஒன்று ஒரு மூணு ஒரு 5 லாட்டு ஒரு 2 லாட்டு சாரி 3 லாட்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஆவரேஜ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றத்துலேயும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்குது, ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா 400 இருக்குது, 412 400 இருக்குது. ஸோ இந்த பக்தி இப்போ வந்து பார்க்கும்போது இது இன்னும் நல்லாவே மூமெண்டம் நடந்திருக்கும், நல்லாவே ஒரு பெரிய மூவ் கிடச்சிருக்கும். மேபி இங்கேருந்து ஃபால் ஆனால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்த இடம் வெயிட்டான கரெக்டான இடம். ஸோ 35,000 இருக்கும்போது எக்ஸாக்டாக மார்க்கெட் 35,000 இருக்கும்போது நான் எடுத்துட்டேன். இப்போ 35,050 இருக்கும்போது எனக்கு ஸ்டில் பாசிட்டிவில் தான் இருந்தால் இது எனக்கு நெகட்டிவ் கிடையாது, ஸ்டில் பாசிட்டிவ் தான். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இப்படி போயிட்டு இப்படி ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆனால் இந்த இடத்துல 35,950 திருப்பி சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்தால் கூட நம்மளுக்கு ரிவர்சல் தான் இருக்கே தவிர மார்க்கெட் நெகட்டிவாக மாறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரேட் எடுக்கலாம். இது நெகட்டிவாக போகுமான்னு கேட்டால் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் பேசிஸில் தான் நடக்கும். மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸோ ப்ரிடிக்ஷன் பேசிஸ் தான் நடக்குது. இப்போ ப்ரிடிக்ஷன் இல்லாத ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், மார்க்ஸ்மேன். ஸோ மார்க்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. செல்லர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லத்தி விற்று போயிட்டாங்க. மார்க்ஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸே கிடையாது, ஒன்லி கம்ப்ளீட் பையர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ மார்க்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாளை இது இன்றைக்கி பையிங் போட்டிருக்கேன், கிடச்சிது அப்படின்னா இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள், கிடச்சிது அப்படின்னா இன்றைக்கி வந்து நாளைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஃபீஸாக இருக்கிறதுக்கான அதிகமாக சான்சஸ் இருக்குது. நான் நாளைக்கு வந்து வாங்க மாட்டேன், நாளைக்கு வந்து வாங்க மாட்டேன். இன்றைக்கி இது கிடச்சா வச்சுருப்பேன், இல்லைனா நாளைக்கு இது வாங்க மாட்டேன். வேறு நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்டாக்ஸ் கிட்டே பார்த்தேன். அதில் இது தான் இன்றைக்கி எனக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மிச்சம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டான பாயிண்ட்டில் இல்லை, இது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு அர்த்தம். நாளைக்கு அப்பர் ஃப்ரீஸ் அடிக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்ஸ்மேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கக்கூடிய பாயிண்ட் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு, குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியாச்சு. எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணும்போது இந்த டைம் இருக்கும், கரெக்டான டைம் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா ஓகே 12:47 நான் வந்து போஸ்ட் பண்ணும்போது 12:47 மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 12:47 இந்த கேண்டில் எக்ஸாக்ட்லி நான் போஸ்ட் பண்ணேன். மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். ஸோ பை பண்ணுறவங்க பை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட் இப்போ பாசிட்டிவ் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஓகே, நம்ம பார்ப்போம் நாளைக்கு மார்க்ஸ்மேன் மட்டும் இன்றைக்கி கிடச்சானா நாளைக்கு மார்க்ஸ்மேனில் ஒரு 10% ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம், தூக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் மட்டும் பண்ணுங்கள், ஏன்னா ஷேர் பண்ணாமல் உங்களால் மேலே வளரவே முடியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ரோஸ்.